ஓம் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவை இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணாதீங்க, எந்த ஒரு கமெண்ட்டும் வந்து அனுப்பாதீங்க. நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா முழுவதுமாக உங்களால் கேட்க முடியும்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய முக்கியமான விஷயங்கள் இது வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஜஸ்ட் எதை ஓப்பன் பண்ணோம், லைக் பண்ணோம், ஓம் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணோன்னு போயிடாதீங்க. ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய முக்கியமான தகவல்கள் வந்து அடங்கியிருக்கு. சாய் கொடுத்துருக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, உங்களால் இந்த பதிவு முழுவதுமாக இப்போ நல்லா கேட்க முடியாது, அதுக்கான நேரம் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அந்த டைமில் முழுவதுமாக கேட்டுருங்க. அது ஒன்று மட்டும் செய்யுங்க. உங்கள் எல்லாத்தையும் உரிமையாக கேட்டுக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவுசெய்து இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாபா சொல்கிற அறிவுரையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சாய் குடும்பத்துக்கு நான் சொல்கிற அறிவுரையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான பிரார்த்தனைகளையும் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும், உங்களோட நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள், உங்களோட கஷ்டம், உங்கள் வாழ்க்கையில் எது எந்த நல்ல விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்டீங்களோ, அது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இந்த பதிவிலிருந்து இருக்க போகுது. முதல்ல நம்ம வந்து இந்த 108 நாள் பாராயணம் நம்ம வந்து 2 முறை இது பண்ணிட்டோம். முதல்ல நம்ம வந்து 48 நாள் பாராயணம் தான் வந்து பண்ணோம், நல்லபடியாக அது முடிந்தது. அதுக்கப்புறம் இந்த 108 நாள் பிரார்த்தனை வந்து 2 முறை நல்லபடியாக அது பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 3வது முறையாக 108 நாள் பாராயணம் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். அது என்னைக்கின்னா, வர வியாழக்கிழமை அன்னைக்கு, ஜூன் 6 வருகிற வியாழன் வைகாசி அமாவாசை அன்று நம்ம வந்து 108 நாள் பாராயணத்தை வந்து திரும்ப ஆரம்பிக்க போகிறோம். 3வது முறையாக நம்ம 108 நாள் பாராயணம், ஸ்ரீ சாய்நாத தவணமும் சரி. ஆனால் நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் கிடையாது, சாய் ஃபேமிலி சேனலில். சாய் ஃபேமிலி சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே அந்த சேனலில் நம்ம இரவு நேரத்தில் அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து போயிட்டுருக்கு. 6 மணிக்கு, கிட்டத்தட்ட 6 மணிக்கு அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து போயிட்டுருக்கு. வீடியோ வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓம் சாய்ராம் மந்திரம் வந்து 108 முறை சொல்லிக்கிட்டுருக்கோம். அந்த சேனலில் தான் நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து செய்ய போகிறோம். அதாவது கூட்டு தொடர் பாராயணம், நம்ம எல்லோரும் சேர்ந்து தொடர் பாராயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்பிக்கையோடு வந்து கலந்துக்கோங்க. ஒரு நல்ல நாள் அமாவாசை அன்று வியாழக்கிழமை காலையில் 6 மணிக்கு சாய் மோட்டிவேஷன் சேனலில் ஆரம்பிச்சிடும். முதல் நாள் அன்று லைவில் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். முதல் நாள் மட்டும் நம்ம லைவில், அடுத்த நாள்லேருந்து ரெக்கார்டில் வந்து வரும். உங்களுக்கு டே 1 டே 2 அதே மாதிரி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். சாய் ஃபேமிலி சேனல் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னா, சேனலோட லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு டானா காலையில் 6 மணிக்கு ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சரி பாராயணம் ஆரம்பிச்சிருவோம், சரிங்களா? தினமும், அதாவது 108 நாள் காலையில் 6 மணிக்கு சாய் ஃபேமிலி சேனலில். அதே மாதிரி ஈவினிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை அந்த சேனலில் நம்ம வந்து தினக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம், கூட்டு பிரார்த்தனை வந்து பண்ணிகிட்ருக்கோம்ல, அதற்கு பதிலாக வியாழக்கிழமை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைவாக வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும், அதாவது நம்ம எல்லாருக்காகவும் அவங்கவுங்களோட பிரார்த்தனைகளை சொல்லி நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம கூட்டு பிரார்த்தனை ரொம்ப நாளாக அது பண்ணிகிட்டோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன் நான், லைவில் நம்ம மீண்டும் வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம லைவில் வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பாபா எவ்வளோ சக்தி வாய்ந்தவர், அந்த லைவில் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணி நிறைய பேருக்கு திருமணம், குழந்தைங்கன்னு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு.
குழந்தையே இல்லாதவங்களுக்கு ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகளாம் சாய் வந்து கொடுத்துருக்காரு. திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடத்தி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல அற்புதங்களை நிகழ்த்திய பாபா முன்னிலையில் உட்கார்ந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். வியாழக்கிழமை சாய் ஃபேமிலி சேனலில் நம்ம ஒவ்வொருத்தரும் பக்தியோடையும் மிகுந்த சிரத்தோடையும் மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து கலந்துக்கணும், நம்மளோட சாய் நம்மளை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு. எத்தனையோ பேருக்கு இந்த 108 பிரார்த்தனைகள் கை கொடுத்துருக்கலாம், இன்னும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் காலதாமதம் கூட ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளோட நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. புதிதாக வரவங்களையும் சொல்லி இணைத்துக்கோங்க, நம்பிக்கையோடு கலந்துக்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள், 108 பாராயணத்தில் வந்து கலந்துக்க சொல்லுங்கள். முதல் நாள் அன்று வருகிற வியாழக்கிழமை காலையில் 6 லைவில் வந்து நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி வந்து படிக்க போகிறோம். அந்த பாராயண நிகழ்வில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். வருகிற வியாழக்கிழமை 6 ஜூன் மாதம் வியாழக்கிழமை வைகாசி மாதம் அமாவாசை அன்று காலையில் 6 அதே மாதிரி வியாழக்கிழமை 6 வந்து ஈவினிங் அதாவது சாயங்காலம் 6 வந்து கூட்டு பிரார்த்தனையும் இருக்குது. அந்த கூட்டு பிரார்த்தனையில் சாய்பாபாவோட பொன்மொழிகள் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாபாவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களோட பிரார்த்தனைகளை சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். அதாவது உங்களோட பிரார்த்தனைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களோட பிரார்த்தனைகளை படித்து அதில் லைவில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் கிடையாது, சாய் ஃபேமிலி சேனலில், சரிங்களா? இதை எல்லாருக்கும் கொண்டுட்டு போய் சேருங்க. இன்னும் வந்து ஒரு 3 தான் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். செவ்வாய் புதன் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை தொடர் பாராயணம் எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கை கொடுத்தோம் அப்படின்னா இதை கொஞ்சம் பெரிய அளவில் வந்து கொண்டுட்டு போகலாம். உங்கள் ஒவ்வொருத்தரோட ஒத்துழைப்பும் தேவை. ஏன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்தோம்னா அந்த வைப்ரேஷன் மிகப்பெரிய அளவில் இருக்கும். 4 வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்காகவாவது நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா சேருவோம். ஏன்னா இதை நிறைய பெரியவங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க, நிறைய சின்ன குழந்தைகளும் பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கணும். வாரத்தில் 1 காலையில் 6 அந்த ஸ்தவனமஞ்சரி பாராயணம் பதிவுலேயும் ஈவினிங் கூட்டு பிரார்த்தனையில் வந்து கலந்துக்கோங்க. பாராயணம் வந்து முதல் நாள் மட்டும்தான் வந்து லைவில் வியாழக்கிழமை மணிக்கு, அதுக்கப்புறம் ரெக்கார்டில் தான் வீடியோ வரும், காலையில் 6 வந்துடும். அது உங்களால் எப்போ முடியுமோ அந்த பாராயணத்தை வந்து கேட்டுருங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் சேர்ந்து வந்து படிச்சுடுங்க. அப்படி முடியாதவங்க முழுவதுமாக கேளுங்க, அது போதும். ஆனால் வியாழக்கிழமைக்கு அந்த லைவில் வர கூட்டு பிரார்த்தனையில் வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை கூட மிஸ் ஆகாது. எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வந்து அந்த கூட்டு பிரார்த்தனையை மட்டும் விடாமல் இனிமேல் நம்ம தொடர்ந்து அதை கொண்டுட்டு போக போகிறோம். லைவில் ஒவ்வொரு வாரமும் லைவு கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் நம்ம சாய் ஃபேமிலி சேனலில், ஃபேமிலி சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். உடனடியாக வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே மெசேஜ் பாக்ஸ்லேயும் வந்துருக்கு, பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லோரும் கலந்துக்கிட்டு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நீங்களும் ஒரு காரணமாக அமைங்க. உங்களுக்கும் நல்லது நடக்கும், சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க நிச்சயமாக. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு வந்து உங்களுக்கு சம்மதம்னா இந்த பதிவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இப்போ லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு சம்மதம்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் வராது. சாய் மோட்டிவேஷன் சேனலில் எப்பொழுதும் போல் 2 நேர மோட்டிவேஷன் பதிவுகள் தான் வந்து வரும். மற்றபடி வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையாக இருக்கட்டும், அப்புறம் தொடர் பாராயணமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் தான் நடக்க போகுது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் எப்பொழுதும் போல் சாய் மோட்டிவேஷன் பதிவுகள் மட்டும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்திய 20 நேரப்படி 8:30 ஒரு 9:30 வந்துடும். 8:30 வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 9:30 மோட்டிவேஷன் பதிவுகள் தினமும் 2 நேரத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை கேட்கலாம்.
இப்போ ஆரம்பிக்க போகிற இந்த இரண்டு நிகழ்வுகள், இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் வந்து நிப்பாட்டிக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.